எல்லாரும் வாங்கி அவங்கள்ட்ட நான் பேசிட்டு இருக்கேன். எங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, எங்க ஃபேமிலி இப்ப நல்லா இருக்கு, நாங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இங்க எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, ஈவன் கவரிங்கும் இருக்கு. உங்க என்ன வேணுமோ நீங்க ஈவன் ஒரு போன பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த டேட்ல நாங்க வரேன்னு சொல்லியாச்சுனாங்க. அங்கேயும் சரி இங்கேயும் சரி எப்பவுமே ஆள் இருப்பாங்க. என்னெல்லாம் வேணுமோ நீங்க ஒரு போன் பண்ணிட்டு ஈவன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணப்ப சொல்லுங்க, இல்ல போட்டோஸ் அனுப்ப சொல்லுங்க, அது எல்லாமே அனுப்புவாங்க. என்னெல்லாம் வேணும் நீங்க வந்து பாத்துட்டு கொண்டு போய்க்கலாம். அப்படி எங்களுக்கு ஹோல்சேல்ல வேணும், ரொம்ப தூரத்துல இருக்கோம் வர முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க போட்டோ அனுப்பிச்சீங்கன்னாக்க தே வில் சென்ட் யூ பை கொரியர். கொரியர்ல உங்களுக்கு அழகா எல்லாமே அனுப்பிச்சு கொடுத்துருவாங்க. சீப்பிங் இருக்குமோங்கிற பயமே வேண்டாம். அப்படி இருந்ததுன்னா இந்த அளவுக்கு பெரிய கடையா எல்லாரையும் வர முடியாது. சோ அந்த மெயின் மெயின் அதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க சரியா. இப்போ நம்ம ஐம்பன் பாலிஷ் செயின் பார்க்க போகிறோம். இது பாருங்க, ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு மாடலாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கு. இது இங்கே பார்த்தீங்களா, கிரீன் நடுவில் வந்துட்டு ரோஸ் கலர் வந்திருக்கு, இதில் வந்துட்டு ரெண்டு பக்கம் கிரீன், நடுவில் ஒயிட் ஸ்டோன் வந்திருக்கு. இது எல்லாமே நல்ல கோல்டில் இருக்கிற ஸ்டோன்ஸு. இந்த இது ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு மாதிரி ரொட்டேஷனில் வந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஒன்று ஒன்றுலேயும் ரொம்ப நல்ல மாடல்ஸு, கோல்டில் வர்றதை விட இதில் ரொம்ப அழகாக இருக்கு. நம்ம நினச்சா ஜஸ்ட் லைக் தட் ரெண்டு மூணுலாம் கோல்டில் இப்படி வாங்கி போட முடியாது. இந்த மாதிரி ரெண்டு மூணு வாங்கி வச்சுருந்தா போனோம் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அழகாக மாற்றி மாற்றி போயிது. லக்ஷ்மி தேவி இருக்குது இதில், இது ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இதுவும் மெரூன் கலர் வித் ஒயிட்டு, ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாடலில் இருக்குது பாருங்கள், இட்ஸ் வெரி நைஸ். இது அழகாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், டோட்டல் டிஃப்ரெண்ட் சிலிண்டர் மாதிரி இருக்குது, நீட்டாக இருக்குது, இதெல்லாம் அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மாடல் வேணும்னா நம்ம கோல்டில் போடுறதுங்கிறது இம்பாசிபிள். இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செயின் வாங்கி வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போட்டுட்டு போகலாம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். போட்டு போனீங்கன்னா அத்தனை பேர் நம்ம கழுத்தை தான் பார்ப்பா, ரொம்ப நல்லாயிருக்கு இது. அதே மாதிரி இது ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஒன் பை ஒன்னாக இருக்குது பாருங்கள், இட்ஸ் வெரி நைஸ், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செயின்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ ஐம்பொன் ரிங்கு பார்க்கலாம், இதெல்லாம் பியூர் ஐம்பொன் ரிங்ஸு. இது இதெல்லாம் பாருங்கள், கோல்டோட எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ ஸ்டோன்ஸ், இதெல்லாமே ஆக்சுவலாக இதில் கோல்டில் வைக்கிற ஸ்டோன்ஸ் தான், இதெல்லாம் நார்மல் இல்லாத ஸ்டோனே கிடையாது, நல்ல ஸ்டோன்ஸ். இது எல்லாமே ஒரு ஒரு மாடலும் ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பியூர் ஐம்பொன், நீங்கள் டெய்லியும் உங்கள் கையோடு போட்டுகிட்டே இருக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துருதுன்னா தே வில் சேஞ்ச் இட் அண்ட் கிவ் யூ, ஸ்டோன் வச்சு கொடுப்பா திருப்பியும். இந்த இதில் வந்து இந்த ஆமை, ஒரு சில பேர் ராசிக்காக எல்லாம் ஒன்று ரெண்டு மோதிரமெல்லாம் போடுவா. நான் ராசிக்கல்லை பற்றி இனி ஒரு இதில் அழகாக உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸ்டோனை பற்றி. இது இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரிங்ஸு உங்களுக்கு சைஸ் வேணும்னா எப்படி வேணும் அப்படிங்கிறத நான் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு நான் உங்களுக்கு எப்படி அளவெடுத்து சொல்லணுங்கிறத நான் வீடியோவில் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் மெட்டி, இதை நீங்கள் ஹோல்சேல்லையும் வாங்கிக்கலாம், அதுக்கு ஒரு ரேட் வரும், ரீட்டெயிலில் வாங்கிக்கலாம். இதெல்லாம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டெய்லியூஸ் நீங்கள் காலோட போட்டுருந்தா தங்கம் மாதிரியே தான் கிடக்கும் காலில். ஏதோ இந்த மாதிரி சிங்க முகம் வச்சு நிறைய மாடல்ஸில் இருக்குது, உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ. இதெல்லாம் வந்து நல்ல ஒரிஜினல் பவழம், இதில் காமிக்கிறதுனா நார்மல் அப்னார்மல் இதுவே கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் தான். இந்த கடையில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, இதில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோ வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அவங்க அவளே அவங்க அவங்க வச்சு கொடுத்துருவாங்க அழகாக, அவளே அழகாக. இப்போ ஈவன் நீங்கள் இதில் இருக்கீங்க, அரசியலில் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னாக்கா அந்த மாதிரி ஜெயலலிதா, திருமதி ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள், விஜயகாந்த், சினி ஆக்டர்ஸ் யாரா, அஜித், விஜய், அந்த மாதிரி ஃபோட்டோ வேணுனாலும் அவங்களே வச்சு அழகாக கொடுத்துருவாங்க. ஸ்டாச்சூஸ் இருக்குது, ஐம்பொன் ஸ்டாச்சூஸு. இது வந்து ராசி கல், உங்களுக்கு என்ன ராசி வேணுமோ அந்த ராசியை சொல்லியாச்சுன்னா அவளே அழகாக கல் வச்சு உங்களுக்கு அழகாக எந்த மாடல் வேணுனாலும் அவளே அழகாக பண்ணி கொடுத்துருவா. ஆனால் ராசிக்கல்லை பற்றி நான் ஒரு வாட்டி திருப்பி நான் சொல்கிறேன், ராசிக்கல் போட்டோன்னு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கே நான் 100% எனக்கு நல்லா சேஞ்ச் தெரியறது. நீங்கள் ஆனால் அது கரெக்டாக சொல்லணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை, டைம், இந்த இது, ராசி, நட்சத்திரம், அதை வந்து நீங்கள் ராசி சொன்னால் கூட போகிறோம், டேட் ஆஃப் பர்த் ராசி சொன்னீங்கன்னா போகிறோம். உங்களுக்கு அதுக்கேற்ற ராசிக்கேற்ற சொன்னால் அவங்களே அளவெடுத்து அழகாக என்ன மாடல் வேணுமோ அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. அது நீங்கள் ஒரு ஒரு 3 days சாமிகிட்ட வச்சுட்டு 4th day நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 months ஒரு சேஞ்சு நல்லா தெரியும் அப்படின்னா. ஏன்னா நான் அதை போட்டுருக்கிறதுனால எனக்கு 100% எனக்கு நல்லா தெரியறது. இதெல்லாம் வந்து டிசைன் ரிங்ஸு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இதோ நான் என்னோடய கையில் போட்டுருக்கிறது இந்த ரிங்கு தான், நான் ஒரு வருஷமாக இதை போட்டுருக்கேன். இது கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள், ஒன்றுமே இது இல்லை, சேஞ்சே இல்லை, அழகாக இருக்குது. டெய்லியூஸ் போட்டுருக்கேன் இதை நான், அழகாக இருக்குது.
பாக்குறவங்க எல்லாருமே கோல்டு தான் நினைப்பாங்க. நம்ம ஐம்பன் கொலுசு பார்த்துட்டு இருக்கோம். ஐம்பன் பியூர்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அது ப்ராசஸிங்ல இருக்கு, வெரி ஷார்ட் பீரியட்ல அது வந்துடும். இது பாலிஷு, பட் இதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு, இன்னும் நீ மாத்தலையான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட கேட்டுருக்கா. பட் அதே தான் நான் போட்டுருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கு ஐம்பன் பாலிஷ். இது நிறைய மாடல்ஸும் இருக்கு. இதை வந்துட்டு ஒரு 3 வயசு குழந்தைக்கு வேணும்னு சொல்லி எங்க நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அது மெயினாக அதுக்கு தான் நான் திரும்பி இப்போ இந்த வீடியோவில் இதை மென்ஷன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அளவு எப்படி வேணும் அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இதுதான் ஐம்பன் கொலுசுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் உங்களோட கொலுசை ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுட்டோ, இதை நீங்கள் அளவு இப்படி வச்சுட்டு நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சிட்டா போகிறோம். நீட்டாக வச்சுட்டு இப்படி ஃபோட்டோ எடுத்து அமுச்சிட்டிங்கனாக்கா, நாங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அதே சென்டிமீட்டரில் வச்சு நாங்கள் உங்களுக்கு கொலுசு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அளவு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படிங்கிற பயமும் உங்களுக்கு வேண்டாம். இதே மாதிரி நீங்கள் ரிங்கும் நீங்கள் எடுத்து அனுப்பலாம். ரிங் எப்படி அனுப்புறதுங்கிறத காமிக்கிறேன். இப்படி இந்த ரிங் இதே மாதிரி இருக்குன்னாக்கா, இந்த ரிங்கெல்லாம் இப்படி நீங்கள் வச்சிங்கனாக்கா 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு அந்த அளவை பார்த்து அமைச்சிருவோம். இந்த பேங்கிள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேங்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இந்த ஸ்க்ரூ டைப் இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாடல். இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நான் போட்டுருக்கிறது வந்து இது கோல்டு. இது வந்துட்டு இந்த கடையில் வாங்கினது தான். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கோ. கோல்டோட தான் இதை நான் சேர்த்து ஆக்சுவலி போட்டுருக்கேன். இப்படி போட்டிருந்தா ஒரு தனி ரிச் லுக் இருக்குது பாருங்களேன். இது வந்துட்டு ஐம்பன் பாலிஷுங்கிறதுனால உங்களுக்கு இது கோல்டு வீணாக போகுமே அப்படிங்கிற பயமும் இல்லை. இனி ஒன்று என்னன்னாக்கா, திஸ் இஸ் மை செயினும், திஸ் இஸ் இங்கே வாங்கினது தான் இது. இந்த செயினோட மாடலும் இதுவும் ஆப்வியஸ் ஆட்டோமேட்டிக்காக என்னமோ ஒன்றுச்சு ஆயிருக்கு, சேமாக இருக்க பாருங்களேன். எல்லாரும் இது நீ செட்டோட வாங்கினியா, பேங்கிள்ஸும் இந்த செயின் அப்படியே நீ செட்டோட வாங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் இதுவும் செட்டாக வாங்கினா ரொம்ப காஸ்ட்லி, கோல்டில் சான்ஸே இல்லை. பட் இது நான் வாங்கி 1 இயருக்கு மேலே ஆயிடுது. இந்த மாதிரி ஒகேஷ்னலாக எங்கேயாவது வரும்பொழுது எல்லாம் தான் நாங்கள் போட்டுக்கிறோம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஜஸ்ட் லைக் தேட்டெல்லாம் இந்த காசு கொடுத்து இதை வாங்கணுன்னா 6-7 பவுன் 8 பவுன் ஆகும். அதை நினச்சா நம்மளால் வாங்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி வாங்கி 4-5 அப்படி இருந்தாலுமே நம்ம பரவாயில்லப்பா வாங்கி வச்சாச்சுனாக்க 5-6 இயர்ஸுக்கு மேலே நம்ம தாராளமாக அழகாக போடணும். எனிவே இதெல்லாம் ஒகேஷனால் தான் போட போகிறோம், உள்ள வச்சு தான் போடுவோம். நம்ம டெய்லியும் இதை போட மாட்டோம். எப்படி 5-6 வருஷத்துக்கு நமக்கு இது அழகாக எங்கே போனாலும் போட்டுக்கலாம். ஈவன் உங்கள் அக்கா அவங்க யாராவது வெளியூர் எங்கேயாவது போகிறாங்க, எங்களுக்கு எதாவது வேலை கூடுறீனாலும் அழகாக ஃபங்க்ஷனை கொடுத்து அனுப்பலாம். அவங்களும் தே வில் பி ஹாப்பி. எங்கள் அக்காவுக்குமே நான் இங்கே வரும்பொழுதெல்லாம் இங்கேருந்து ஒரு செயின் ஒரையெல்லாம் வாங்கி கொடுத்து அமைச்சிருவேன். அவள் எங்கேயாவது வெளில போனால் எனக்கு ஃபோன் பண்ணுவோம், மாலா நீ கொடுத்த ரெண்டு மாலா நான் போட்டுட்டு போனேன், எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாடி. இன்னும் அது வெளுக்கவே இல்லடி, அழகாக இருக்குடி, நல்லா இருக்கு. ஸோ மை செல்ஃப் ஐ எம் வெரி ஹாப்பி. அதே மாதிரி அந்த அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கிக்கிறதுக்காக கோல்டில் ப்ரெசென்ட் பண்ண முடியாது, நம்மளுக்கும் கோல்டில் ஜஸ்ட் எடுத்து வாங்க முடியாது. அப்போ நீங்கள் 3-4 ஸ்பெண்ட் பண்ணியாச்சுன்னா இவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோம்ப்பா, நம்மளுக்கு வேண்டியதை அட்லீஸ்ட் மைண்ட் பண்ணலையாவது நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம தாராளமாக இதை நினச்சி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் கொண்டு போய் நம்ம காசை போடுறோமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கோ அதை ஜாலியாக போட்டுட்டு ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம் இல்லையா, அதுக்கு தான் சொல்கிறேன் நான். நீங்கள் காசை வேஸ்ட் பண்ணுறமே தயவு பண்ணி நினைக்காதீங்கோ. ஜஸ்ட் பி ஹாப்பி. இருக்கிறத வச்சு என்ன நம்ம வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சுவலி பியூர் ஐம்பன். இது இதில் வந்துட்டு VBI அப்படின்னு போட்டிருக்கோம், வசந்தபாலா ஐம்பன். இதில் வந்துட்டு சீல் இருக்கு உங்களுக்கு. இந்த கடையிலே வாங்கிட்டு 2-3 வருஷம் கழிஞ்சிட்டு எப்படி இருந்தாலுமே நீங்கள் இந்த சீலோடு கொண்டு வந்து இந்த கடையில் காமிச்சிங்கன்னாக்கா 80% உங்களுக்கு திருப்பி ரீஃபண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு வேறு எதாவது மாற்றிக்கவும் செய்யலாம். எதுக்கு இந்த இது ஸ்பெசிஃபிக்காக இந்த பேரை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னாக்கா, கொஞ்சம் நிறையா இது இருக்குது. இந்த கடையில் வாங்கிட்டு போய் வேறு கடையிலேருந்து இது பண்ணிவிட்டு இது சரியில்லை, இந்த வசந்தபாலா கடையோடது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி 2-3 இது வந்தது, கரப்ஷன் வந்தது. அதனால தான் இவங்க வந்துட்டு இந்த பிரச்சனையே வரப்படாது அப்படிங்கிறதுக்காக, பியூராக இருக்கும்போது ஜெனூனாக இருக்கும்போது என்னது கெட்ட பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக VBI வசந்தபாலா ஐம்பொன் அப்படிங்கிறத வந்துட்டு அழகாக இதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கும் பொழுது இதை காமிச்சிங்கன்னாக்கா வேறு கடையோட பேர் கண்டிப்பாக வராது. நீங்கள் இதே வாங்கிட்டு திருப்பி இந்த கடையிலே கொண்டு வந்து காமிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு 80% ரீஃபண்டும் கிடைக்கும், அனாவசியமான இதுவும் வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி பேர் மென்ஷன் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வர பியூர் ஐம்பொன் எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. VBI வசந்தபாலா ஐம்பொன் VBI அந்த சீலோட ஐம்பொன் பியூர் இது எல்லாமே விற்கிறோம். சரியா? இப்போ நம்ம பியூர் ஐம்பன்ஸை பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து 4-5 மாடல்ஸ் இருக்குது. இது பாக்ஸ் மாடல் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் கோதுமை செயின் அப்படிம்பா,
அந்த அந்த காலத்துலலாம் இருக்காது, அந்த பெரிய கோதுமை அதுலேயே கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்க மாதிரி. அப்புறம் அந்த தாம்பு கயிறு மாதிரி இப்போ எல்லாருமே அதான் போட்டுருக்காங்க. அந்த மாதிரி அதுலேயும் பெருசு சின்னது எல்லாமே இருக்குது. ஐம்பொன்னு வந்துட்டு ஆக்சுவலி பியூர் ஐம்பொன் இஸ் ஐடியல். இந்த மாதிரி தாலி செய்யறதுக்கெல்லாம் அது ரொம்ப ஐடியல். நீங்கள் இது வேணும்னாக்கா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பராக காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் இந்த பியூர் ஐம்பன் போட்டலாம், அது ரீஃபண்டபிள்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிபிஐன்னு அந்த சீலும் இதில் போட்டிருக்கோம். ஸோ பியூர் ஐம்பொன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஐடியல், அதை நீங்கள் பெஸ்ட்டு. இது வந்துட்டு ஆக்சுவலி ஐம்பொன் பாலிஷ் தான் இது. திருமங்கல்யம் ஒரு சில பேருக்கு அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு திருமங்கல்யம் வரும். நீங்கள் என்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா இப்போ ஐம்பன் பியூர் எல்லாமே இந்த மாதிரி ரெடி ஆயின்றிருக்கு. அடுத்த வாரத்தில் அநேகமாக எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக போடணும், கழுத்தோடு கடக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி மாடலில் எனக்கு ஐம்பன் பியூரில் வேணும் அப்படின்னு கேட்டாக்கா ஒரு உடனே உங்களுக்கு விதின் 2-3 டேஸில் ரெடி ஆகிடும் உங்களுக்கு இது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கழுத்தோடு நீங்கள் போட்டுருக்கலாம். ஈவன் இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ்லலாம் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது செயினை வைக்கிற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி தான் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது அப்படியே ஏதாவது உங்கள் செயின் ஏதாவது போயிருந்தாலும் கூட அதே மாதிரி மாடலில் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வித்தின் 2 டேஸில் இங்கே எல்லாமே அழகாக ரெடி ஆகிடும். நீங்கள் அழகாக வாங்கி போட்டுக்கலாம். உங்கள் செயின் போயிருச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வராது. அது மாட்டுக்கு வருஷக்கணக்காக கிடக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேவா? இது இந்த டாலர் பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. உங்ககிட்ட இந்த மாதிரி செயின் மட்டும் இருந்ததுன்னா டாலர் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த டாலர். இந்த மாதிரி நிறைய மாடலில் டாலர்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் நெக்லஸ்ஸு. அந்த டாலர் எல்லாமே கோல்டில் வைக்கிற ஸ்டோன்ஸு, டூப்ளிகேட் ஸ்டோன்ஸே கிடையாது. ஏடி ஸ்டோன்ஸு, ரூபி எல்லாமே இந்த மாதிரி கோல்டில் வைக்கிறது மட்டும்தான் இந்த கடையில் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நெக்லஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அழகாக மேரேஜுக்கு போகும்போது இந்த நெக்லஸ் ஒன்று போட்டு ஒரு செயினை போட்டுன்னு போனால் போகிறோம். எல்லோரும் திரும்பி ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பா அவங்கள. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்துட்டு பார்ட்டி வேறு எங்கே வேணாலும் போட்டு போகலாம். சுடிதார் போட்டு போட்டுக்கலாம், சாரி கட்டின்னு போட்டுக்கலாம். ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். என்ன மாடல் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டில் இருந்தது, இப்போ எனக்கு இல்லைப்பா இந்த மாதிரி மாடலில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடம் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அதே மாதிரி நீங்கள் என்ன போட்டுட்டு இருந்தீங்களோ அந்த மாடல்லையும் பண்ணியும் கொடுத்துருவாங்க. அழகாக இங்கே பார்க்குறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் செட்டு நெக்லஸ் மாதிரி. இந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் நான் ஒரு செட்டு வாங்கியிருந்தேன் உங்கள்கிட்ட காமிச்சு இல்லைங்களா, அது என்னோடய கோல்டு வளையலோட செட்டு அப்படியே இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பரதநாட்டியம் இதுக்கு அது மேரேஜ் எக்ஸ்பிரஷனுக்குலாம் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் தனியாக வாடகைக்கு வாங்கினாக்கா நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டீங்கன்னா கூட அது பார்த்து உங்கள் வீட்டோட கிடக்கும். வருஷக்கணக்காக எப்போ வேணாலும் அதை போட்டுக்கலாம். ஃபங்க்ஷன் அக்கேஷனுக்கெல்லாம் நிறைய பேர் வாடகைக்கு வாங்கி போடுவாங்க. அந்த மாடல் ரொம்ப அழகாக இருக்குது. சரி நானே வாங்கலாமான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன். இட்ஸ் வெரி நைஸ். அப்படியே பக்கா கோல்டோட ஸ்டைலில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஆன்டிக் ஜுவல்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்துட்டு இந்த யங் ஏஜஸ்க்கெல்லாம் இது இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வயசானவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இது பிடிக்காது. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இது பெரியவங்களும் போட்டுக்கலாம், சின்னவங்களும் போட்டுக்கலாம், ஒகேஷ்னலாகவும் போட்டுக்கலாம். வாட்சி வியர் எல்லாத்துக்குமே இது ட்ரெடிஷ்னல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அது இட் இஸ் வெரி நைஸ். இது இதுக்கு இனி ஒரு சின்னதாக ஒரு நெக்லஸும் வரும். ரெண்டும் சேர்ந்து போட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுக்கு ஸ்டெட்டும் சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு ஐம்பன் சின்ன சிலைகள். இதே மாதிரி பெருசும் இருக்கும், சின்னதும் இருக்கு. இப்போ நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ருத்ராட்சமோ இல்லை கருங்காலி மாலை இந்த மாதிரி சாமி டாலரும் இருக்குது. டாலரு இல்லை இந்த ஐம்பன் ரிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஐம்பன் சின்ன சின்ன சிலைகள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா இது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. கோவிலுக்கு போய்ட்டு இந்த சிலையை வாங்கி வந்துருக்கோம், கோவிலுக்கு போய்ட்டு இந்த ருத்ராட்சம், கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்டு இந்த அம்மன் சிலைகள், இந்த டாலர், சுவாமி டாலர் இந்த மாதிரி வாங்கிட்டு போனீங்கன்னா இதுக்கு ஒரு தனியாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று கிடைக்கும். இனி ஒன்று என்னன்னாக்கா இதை நீங்கள் அந்த ஐம்பன் சிலையை எங்கள் ஆற்றுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா உங்கள் ஆற்றுல நீங்கள் டெய்லி ஒரு பழமாக வச்சு நைவேத்தியம் பண்ணணும். சில ஆற்றுல இருந்தால் பட்டினி போடப்படாது. வாங்கிறது வேற, தயவு பண்ணி இந்த மாதிரி சிலைகள் வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா ஜஸ்ட் பாலோ பழமோ வச்சு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அதை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டா போகிறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்கள் ஆற்றுல ஒரு தனி விதின் 3 மந்த்ஸில் நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐம்பொன் சிலைகளுக்கு ஐம்பொன் திங்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு தனி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அது இவர் உங்கள் வீட்டுக்கு யாராவதுமே கெடுதல் நினச்சி வந்தாலுமே அவங்கள மாற்றி உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூட சக்தி இந்த ஐம்பொண்ணுக்கு இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஐம்பொன் சிலையை நீங்கள் ஆற்றுலையே வாங்கி போய் வச்சேன்னாக்கா ரொம்ப நல்லது. அதே மாதிரி ருத்ராட்சம், இந்த கருங்காலி மாலை, அந்த கருங்காலி கட்டை பற்றி நான் ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் உங்கள் சாமி ரூமில் இருந்ததுன்னா எந்த சக்தியாலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. தெய்வம் 100%
24 மணிக்கூறுமே அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உண்மை அது எங்க காதுல நடந்துட்டிருக்கறனால தான் நான் சொல்றேன் எப்பவுமே நான் எனக்கு நல்லது நடக்கறதுனே நான் பேசவே மாட்டேன் எனக்கு உண்மையாவே நல்லது நிறைய நடந்ததனால தான் நான் சொல்றேன் சோ இந்த மாதிரி கோவலுக்கு போய் இப்படி வாங்கி போனேன்னாக்கா உங்களுக்கு அறியாமலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நல்லது கண்டிப்பா நடக்கும் சோ நீங்க எல்லாரும் இந்த மாதிரி வாங்கி போய் எல்லாரும் ஹாப்பியா இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு ஸ்பென் பண்ணி நான் இந்த அளவுக்கு பேசுறேன் சரியா இதெல்லாம் பிரேஸ்லெட்டும் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இதெங்க வெளியில போறீங்க ஏதா கல்யாணத்துக்கு போறீங்க கையில எனக்கு ஒண்ணும் இல்லமா நான் இது என்ன ஜென்ஸ் போற மாதிரி இருக்கு பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்கு அழகா இத நீங்க போட்டு விட்டீங்கன்னா உங்க பையனோ ஈவன் உங்க ஹஸ்பண்டும் சரி இத வாங்கி போட்டு விட்டீங்கன்னாக்க ஹாப்பியா போய் வரவா எல்லாரும் இதெல்லாம் இவன் பெருசா அழகா தங்கமா போட்டுருக்கானே சூப்பரா இருக்கேன்னு நினைப்பா இது கைக்கு வந்துட்டு உங்களுக்கு அரிப்போ அந்த இச்சிங் அதெல்லாம் ஒண்ணுமே வராது அலர்ஜியும் ஒண்ணுமே வராது இது ஐம்பன் பாலிஷ் ஐம்பன் பியூர் ஐம்பன்ங்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அழகா போட்டுக்கலாம் அதே மாதிரி ஜிம் கேஸ் இருக்கு சோ இது ரொம்ப அழகா இருக்கு இதுலயே நிறைய பெருசு சின்னது அந்த மாதிரி சைஸஸ் அழகா இருக்கு இது பாக்கறதுக்கே பாருங்க குஞ்சு குஞ்சா ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு இப்போ நம்ம செட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சோ இது ரொம்ப அழகா இருக்கு இந்த மாடல் அதே மாதிரி இதுவும் ஒரு மாதிரி ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இது வந்துட்டு சின்ன அந்த 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் அந்த மாதிரி 18 இயர்ஸ் அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் போட்டா ரொம்ப இது அழகா இருக்கும் அதே மாதிரி இதுல எல்லா மாடலுமே ரொம்ப அழகா இருக்கு இதுல வந்துட்டு எல்லாம் அந்த 10 வயசு 12 வயசு குழந்தைகள் போடுற மாதிரியே இருக்கு காலேஜ் வயசு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் சின்னதாக தான் போட்டு போனோம் அப்படின்னாக்க உங்களுக்கு கோல்டு போட பயமா இருக்கும் இந்த மாதிரி போட்டு போனால் ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாமே சூப்பராக இருக்கு இதுல வந்துட்டு எஸ்பெஷலி இது ரொம்ப அழகா இருக்கு இது நல்லா இருக்கு இது பாருங்களா ஒரு மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இது ரொம்ப அழகா இருக்கு இந்த மாடல் நல்லா இருக்கு அதே மாதிரி இந்த மாடல் ரொம்ப அழகா இருக்கு இந்த மாடல் நல்லா இருக்கு இதெல்லாம் இதுல இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஒரிஜினல் ரூபி ஸ்டோன்ஸ் அதே மாதிரி ஒரிஜினல் ஏடி ஸ்டோன்ஸ் இதுல வந்து டூப்ளிகேட் ஸ்டோன்ஸே வராது அந்த பயமே வேண்டாம் உங்களுக்கு இந்த ஸ்டெட் வந்து நான் ஆல்ரெடி ஒரு இது காமிச்சேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தாலி செயின் முகப்பில் வரும் இந்த மாடல் அப்படியே நீங்க இதுக்கு அதை மேட்சா போட்டால் இது ரொம்ப அழகா இருக்கும் இட்ஸ் வெரி நைஸ் டு சி அதே மாதிரி இந்த கல்ல இந்த ஸ்டோனும் இது ரொம்ப அழகா இருக்கு ரூபி ஸ்டோனும் அந்த கிரீனும் சூப்பராக இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கோல்டு மாடல்னா ஃபுல்லாவே இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் இந்த மாடல் வெரி நைஸ் இது நீங்க சாரி கட்டி சுடிதார் கட்டி எது போட்டாலும் அழகா இருக்கும் ஈவன் நீங்க மேரேஜ் ஆன மாதிரி எல்லாருமே இதை போட்டுக்கலாம் இது ஒரு மாதிரி குவைட் டிஃபரெண்ட் இதுவும் அழகா இருக்கு இதுல எல்லாமே ஒரு மாதிரி டிஃபரெண்ட் இது நல்லா இருக்கு இந்த டிசைன் அழகா இருக்கு பாருங்க இது ஒரு மாதிரி இது குருவி பேர்டு பறக்குற மாதிரி இருக்கு நோட்டீஸ் பண்ணீங்களா இது இட்ஸ் வெரி நைஸ் இது ரொம்ப அழகா இருக்கு ஓகே இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மாடல்ஸுமே எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த ஐட்டம்ஸ் இங்கே இருக்கிறத ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி எஸ்பெஷலி அந்த சொன்ன மாதிரி அந்த இது சுவாமி டாலர்ஸ் ஓம் டாலர்ஸ் எல்லாமே இருக்கு ஐம்பன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த ராசிக்கல்ல பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே ஒன்று பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அது போட்டால் ரொம்ப நல்லா அதுவும் ஐம்பொன்ல போடுறது ஸ்பெசிஃபிக்காக அதுதான் நான் சொல்கிறேன் ஐம்பொன்ல ராசிகள் போடுறது இஸ் வெரி ஐடியல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா சேஞ்ச் இருக்கும் ஐம்பொன் போட்டாக்க உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஐம்பொன் வாங்குறது பியூர் ஐம்பொன்னாவே கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம் முழுக்க முழுக்க இங்கே ஐம்பொன் எல்லாமே தான் கிடைக்கிறது பாலிஷ் நீங்கள் சொன்னீங்கன்னா பாலிஷ் ஐட்டம்ஸுமே இருக்குது கவரிங் ஆல்சோ இங்கே இருக்குது இப்போ எஸ்பெஷலி இது என்னென்னா ஐம்பொன் அண்ட் ஐம்பொன் பாலிஷ் அதுதான் பியூர் ஐம்பொன் அது மட்டும்தான் இங்கே நிறையா இருக்குது ஸோ நீங்கள் வெளியிலேருந்து வந்தாலும் சரி இங்கே மதுரையிலேயே இருந்தாலும் சரி கடைக்கு விசிட் பண்ணணுன்னாக்க அட்ரஸ் இதுலேயே இருக்குது ஃபோன் நம்பர் இருக்குது வந்து வாங்கிட்டு போகலாம் பார்த்துட்டு விசிட் பண்ணணும் எனக்கு கடையை பார்க்கணும் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் இருக்குன்னு தாராளமாக வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க அப்படி இல்லையா நான் ரொம்ப தள்ளி இருக்கேன் எனக்கு அங்கேருந்து வர முடியாது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் ஒரு ஃபோன் நம்பர் வரும் அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹோல்சேலும் சரி ரீட்டைலும் சரி வேணா என்னைக்காவது ஒரு நாள் வர முடிஞ்சால் வந்து மீனாட்சி அம்மனை விசிட் பண்ணிட்டு சந்தோஷமாக இங்கே என்ன இருக்கிறதோ எல்லாமே வாங்கிட்டு போனோம் அப்படி இல்லையா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கோ உங்களுக்கு என்ன வேணுமோ வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து ரீச் ஆகிடும் என்ன வேணும்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்கோ ஃபோட்டோ அமைச்சிங்கன்னா என்ன வேணும் இவங்க கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அனுப்பிச்சோடனே அதுக்கேற்ற மாதிரி எல்லா விதம் 2 டேஸில் உங்களுக்கு இவங்க பை கொரியர் தே வில் சென்ட் யூ ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் இதில் நல்ல பிஸ்னஸ் மாதிரி பண்ணி கஷ்டம் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க இனியும் நிறைய பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கடை இப்போ கொஞ்சம் நல்லா முன்னேறின்னு இருக்கு இன்னும் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த கடை இன்னும் 2-3 மாடி கட்டி இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இது முடிஞ்சுது ஸோ எல்லாருமே இதே மாதிரி கீப் தம் சப்போர்ட் ஓகே கண்டினியூஸாக கீப்பிங் ஆன் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லாரும் எல்லாருமே ஜஸ்ட் பி ஹாப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ அப்படி ஏதாவது வேணும்னாக்கா இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் சரியா ஓகே பாய்
இப்போ இந்த கடை எங்கே இருக்குன்னாக்கா நம்ம சிம்மக்கல்ல இறங்கி வரோம் பார்த்தீங்களா, அப்படி வரும்பொழுது நவீன் பேக்கரி அங்கே இருக்குது அந்த ஆப்போசிட். அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ஸ்கூல் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே சிம்மக்கல்லேருந்து வரும்போது உங்களோட லெஃப்ட்டு, பெரியார்லேருந்து வரும்போது ரைட்டு, அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அங்கே தான் இருக்குது, ரொம்ப ஈஸி. மெயின்லேயே இருக்குது இந்த ஷாப், ஓகேவா?